அன்பர்களே, நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்முடைய ஆசைகளை அடையக்கூடிய வழிமுறைகள் பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் எல்லாருக்குமே பணத்தின் மீது ஆசை இருக்கும். காரணம், நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பணம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய பேர்கள் வந்து ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க. சில நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பணத்தை அடைவதற்கு தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க. மகாலட்சுமி வழிபாடு, குபேர வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ வழிபாடு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணாலே போதும், தானாகவே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை தேடி நாம் போக ஆரம்பிச்சுருவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிரகங்களுடைய, அதாவது நம்முடைய ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்களுடைய அமர்வு வரும்போதும் நம்முடைய உடலில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ங்கிறது தானாகவே ஆக்டிவேஷன் ஆகும், சரிங்களா? அதனால தான் ஒரு சில பேர் ஒரு சில கிரக நேரங்கள் வரும்போது அவங்களுடைய செல்வம் புகழ் பேறு புகழுங்கிறது பெருக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அந்த வசீகர தன்மையவும் நம்ம பெறணும் அப்படின்னா, முதல்ல நம்முடைய உடலில் சுழுமுனையை ஆக்டிவேட் பண்ணணும். இந்த சுழுமுனை வந்து நம்முடைய உடலில் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய மூளையுடைய செயல்திறன் ரொம்ப அதிகமாகும், ஞாபக சக்தியும் அதிகமாகும், அதே போல் செயல்திறனும் ரொம்ப அதிகமாகும். அதே போல் அந்த வசீகரத்தன்மையும் மாறும், சரிங்களா? இந்த சுழுமுனை ஒருவருடைய உடலில் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா, அவங்களுடைய முகங்கிறது ஒரு வசீகரமாக இருக்கும். இயற்கையாகவே எல்லாருக்குமே இந்த சுழுமுனை நாடி வந்து அடிக்கடி ஆக்டிவேட் ஆகி ஆஃப் ஆகும். சுழுமுனை நாடி அப்படிங்கிறது நம்முடைய உடலில் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்முடைய இரண்டு நாசி துவாரங்கள் வழியாக பார்த்திங்கன்னா மூச்சு காற்று வரும். அதை வச்சு நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நம்முடைய உடலில் இப்போ சுழுமுனை ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்னு. இப்படி நம்முடைய உடலில் சுழுமுனை ஆக்டிவேட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உடலானது அதிகப்படியான பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும், சரிங்களா? இந்த சுழுமுனையை நாம் செயற்கையாகவும் ஆக்டிவேட் பண்ணலாம், சரிங்களா? இந்த மெடிடேஷன் பண்ணுறது, சரிங்களா? அதே போல் மலைகளில் ஏறுறீங்க இல்லையா, அப்பையிலையும் உங்களுக்கு சுழுமுனை ஆக்டிவேஷன் ஆகும். அதே போல் நீங்கள் வேகமாக ஓடும்போதும் சுழுமுனை உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். இல்லை மூச்சு பயிற்சி நீங்கள் எடுக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா, செயற்கையாகவே உங்களுக்கு சுழுமுனை ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி உங்களுக்கு சுழுமுனை ஆக்டிவேட் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை அடைய நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை மனசில் நினச்சி ஒரு சில மந்திர வார்த்தைகளை நீங்கள் பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா, அந்த சுழுமுனை நமக்கு இயங்கக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த மந்திர வார்த்தைக்கு 1000 மடங்கு சக்தி அதிகம். ஏன்னா அந்த நேரத்தில் தான் நம்முடைய உடலானது அதிகப்படியான பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும். அந்த நேரத்தில் நாம் ஏதாவது மனசில் நினச்சோம் அப்படின்னா அந்த விஷயத்தை குயிக்காக நம்மக்கிட்ட கொண்டு வரும். அதனால தான் தேவதைகள் வசியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மந்திர ஜபம் பண்ணும்போது இந்த சுழுமுனை ஆக்டிவேஷனில் இருந்தது அப்படின்னா குயிக்காக அந்த தேவதை விஷயம் நமக்கு உண்டாகும். உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு காந்தத்தை இரும்பு பக்கத்தில் கொண்டு போனோம் அப்படின்னா அந்த இரும்பு அது வேகமாக இழுக்கும், சரிங்களா? அப்போ சுழுமுனை ஆக்டிவேஷன் ஆகிருக்கும் போது நம்முடைய உடல் வந்து ஒரு காந்தம் மாதிரி தான் செயல்படும். அப்போ நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் அது உடனே ஈர்க்கும், புரியுதுங்களா? இதைத்தான் வந்து காளிமாமுனி தன்னுடைய மாந்திரிக உழைச்சி உடையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருமுனை வாசல் திறந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இருமுனை வாசல் அப்படின்னா, சுழுமுனையின் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரண்டு நாசி துவாரங்கள்லையும் மூச்சு காற்று ஓட ஆரம்பிக்கும், சரிங்களா? இதைத்தான் இருமுனை வாசல் திறந்து வாசியால் ஓங்காரத்தை நாட்டினால் கிட்டாத காரியம் என்றோதுமில்லை
அதாவது உங்களுக்கு சுழுமுனை நடக்கக்கூடிய அந்த வேளையில் ஓங்கார தியானம் நீங்கள் பண்ண நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு அர்த்தம். ஓம்காரம் அப்படின்னா ஓம் என்ற மந்திர வார்த்தையை தான் சுபடிகளில் இல்லை அந்த காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஓம்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுழுமுனை எப்போல்லாம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா தூங்கும்போது ஆக்டிவேட் ஆகும், சரிங்களா? அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேகமாக ஓடுறீங்க அப்படின்னா மூச்சு அதிகமாக வாங்குவீங்க, அப்போல இது ஆக்டிவேட் ஆகும், சரிங்களா? இப்போ மூச்சு அதிகமாக நீங்கள் வாங்கும்போது ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்துக்கிட்டு மூச்சை வேகமாக இழுத்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா தன்னால் இந்த சுழுமுனைங்கிறது ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஆக்டிவேஷன் ஆகுதுனா சுழுமுனையும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு அதிகமாக போக ஆரம்பிக்கும். அப்போ மூளைக்கும் ஆக்சிஜன் அதிகமாக போக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அப்படி நம்ம உடம்புல ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும்போது பிரபஞ்ச சக்தியும் அதிகமாக பாயும். அந்த நேரத்தில் நம்ம மந்திர ஜபம் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 மடங்கு அதிகமாக அது வேலை செய்யும். அந்த நேரத்தில் நீங்கள் ஓங்கிற தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைக்கிற விஷயங்கள் அனைத்துமே உங்களால் சாதிக்க முடியும். மூளையும் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யும். நீங்கள் அடிக்கடி இந்த சுழுமுனை தியானத்தை பண்ணீங்க அப்படின்னா மூளை ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்கும். சுறுசுறுப்பாக நீங்கள் இங்கே எதை யோசிக்கலாம், புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முகத்தோற்றமும் ஒரு வசீகரமாக மாற ஆரம்பிக்கும். இது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா ஒருவருக்கு அடிக்கடி சுழுமுனை ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அவருடைய முகமும் பார்த்திங்க அப்படின்னா வசீகரமாக இருக்கும். இந்த சுழுமுனை தியானம் பயிற்சியை அதிகாலை நேரத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்படி நீங்கள் சுழுமுனை தியானம் பண்ணும்போதோ எந்த விஷயத்தை நீங்கள் அடைய விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை மனசில் எண்ணணும், அதாவது நினச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் சுழுமுனை தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை ஏதோ ஒரு கார் வாங்கணும், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஆசைகள் இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்தை அந்த சுழுமுனை தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயங்களை நீங்கள் அதிகமாக நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு கைகூடும். இந்த சுழுமுனை தியானத்தில் நீங்கள் எந்த விதமான தெய்வ விஷய மந்திரங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு கவச மந்திரங்களாக இருக்கட்டும், இல்லை செல்வத்தை பெறக்கூடிய மந்திரங்களாக இருக்கட்டும், எந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணாலும் 1000 மடங்கு சக்தியோடு அது வந்து வேலை செய்யும். இப்போ நீங்கள் செல்வத்தை பெறணும் அப்படின்னா ஓம் க்ளீம் மகாலட்சுமி ஆவக ஆவக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கலாம். இப்போ குலதெய்வத்தோட வர வைக்கணும் அப்படின்னா ஓம் க்ளீம் குலதேவாய வசி வசி ஷுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நினைச்ச விஷயங்களை அடைவதற்கு நம்ம செய்ய வேண்டிய சுழுமுனை தியான பயிற்சி. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மந்திரம் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.